வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எந்த கலையை பற்றி பார்க்க போகிறோம், எந்த கலை சார்ந்தவங்களை சந்திக்க போகிறோம்? இந்த கலை மனித உணர்வுகளை அழகாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கலை. சரி, நான் உங்களை ரொம்ப போர் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். வாங்க, ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போனவுடனே நான் எதை பற்றி பேசுகிறேங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். என்னங்க, கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், இந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்னைக்கு எபிசோடில் பார்க்க போகிறது ஒரு ஓவிய கலைஞர் தான். இந்த இடம் பேர் ஓவியம் ஆர்ட் ஸ்டுடியோ. இதை நடத்துகிறவங்க திருமதி தீபா, அவங்கள தான் சந்திக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு தி ஷோ தீபா. தேங்க்யூங்களா வந்து கோவின் பயணமுக்கு வெல்கம் பண்ணுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லமாக இருக்கேன். சரி, உங்களோட ஆர்ட் ஸ்டுடியோ வந்த உடனே நான் உங்களோட ஆர்ட் ஃபார்ம்ஸ்லாம் பார்த்து நிஜமாகவே மலைச்சி போயிட்டேங்க. எத்தனை விதவிதமான ஒரு ஆர்ட்ஸை சொல்லுங்கள் தீபா, நீங்கள் எந்த வயசுலேருந்து இந்த ஆர்ட் மேலே உங்களுக்கு இப்படி ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இல்லை, ஆக்சுவலாக ப்ரைமரி ஃபோர் அண்ட் ஃபைவ் படிக்கிறப்ப ஸ்கூலில் வந்து ஆர்ட் காம்படிஷன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போவாங்க. ஸோ கிளாஸில் வந்து அந்த நேம் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நேம் கொடுக்குறாள் நான் தான் இருப்பேன். ஃபஸ்ட் நான் தான் கை தூக்கி என்னோடய நேம் கொடுப்பேன். அது என்ன காரணம்னா, அந்த வயசில் எனக்கு அந்த ஆர்ட்டோட அந்த அருமையெல்லாம் அவ்வளோ புரியலை. எனக்கு ஒரே ஒரு இது, அன்றைக்கி வந்து அந்த ஃபுல் டே கிளாஸ் கட் ஆகும். ஸோ மார்னிங் டு ஈவினிங், மார்னிங் 10 போனோன்னா 2:30 தான் திருப்பி வருவோம். ஸோ அந்த கிளாஸ் கட் ஆகிறது அந்த இதுக்காக மட்டும்தான் நான் வந்து காம்படிஷன்ஸ்லாம் ஜாயின் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய ப்ரைமரி 4 and 5 நிறைய காம்படிஷன்ஸ் போயிருக்கேன். ரொம்ப பெருசாக ப்ரைஸஸ்லாம் அவ்வளோ வாங்கினதில்லை. பட் ப்ரைமரி 5 வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து ஒரு காம்படிஷனில் ஒரு மான் வரைஞ்சேன். ஒரு பெரிய ஒரே ஒரு மான் தான். ஆனால் அந்த மானுக்கு வந்து ஒரு நேச்சுரல் கலர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு மல்டி கலர்ஸ் மாதிரி இருக்கிற க்ரையான்ஸ் எல்லாம் எடுத்து சர்க்கிள் சர்க்கிளாக அது உள்ள பாடி ஃபுல்லாக ஸ்க்ரிபிள் பண்ணி அது பண்ணியிருந்தேன். ஒரு மல்டி கலர்ஸ் தான் சொல்லணும் அதை. ஸோ என்னோடய சக நண்பர்கள் வந்து என்னை கிண்டல் கூட பண்ணாங்க. இந்த மாதிரி ஓகே இப்படி பண்ணியிருக்கிறீ அப்படின்ற மாதிரி கிண்டல் அடித்தாங்க. பட் அது வந்து ஒரு 2 weeks அப்படி மறந்துச்சு அந்த காம்படிஷன். ஒரு 2 weeks அப்புறமா ஸ்கூல் அசம்பிளியில் எங்கள் ஸ்கூல் பிரின்ஸிபல் அவங்க வந்து என்னை ஸ்டேஜில் கூப்பிட்டு எனக்கு வந்து அந்த காம்படிஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து அப்போ தான் எனக்கு வந்து அந்த ஆர்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோ. ஸோ அந்த அதை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு சந்தோஷம். ஸோ என்னோடய டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க அதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஆரம்பித்தது. ஓகே, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க, தேங்க்யூ. சரி தீபா, நீங்கள் ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, இந்த ஆர்ட்ஸ் சம்மந்தமாக ஏதாவது டிகிரி பட்டம் வாங்கியிருக்கீங்களா? ஆமாங்க, ஆக்சுவலாக நான் பிஏ ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டெல்லா மேரிஸில் பண்ணேன். அங்கே அந்த ஸ்டெல்லா மேரிஸில் என்ன அப்படின்னா, நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, எனக்கு ரொம்ப தியரி ஜாஸ்தி இருந்த மாதிரி இருந்தது. நிறைய தியரிட்டிக்கல் பார்ட்டும் ப்ராக்டிக்கல்ஸ் அந்த அளவுக்கு நான் நிறைய கற்றுக்க முடியல என்னால்.
ஸோ நான் என்ன பண்ணேன், பிஎஃப்ஏ அகெயின் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், அது வந்து சென்னை எக்மூரில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ அங்கே வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணேன். ஸோ அங்கே வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் நான். ஸோ அங்கே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, லைக் டெக்ஸ்டைல், பிரிண்ட் மேக்கிங், விஷுவல் கம்யூனிகேஷன், பெயிண்டிங், அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. அதே காலேஜில் என்னோடய மாஸ்டர் டிகிரியும் முடித்தேன். அப்புறம் அரினா மல்டிமீடியா, ஸோ அரினா மல்டிமீடியாவில் கிராஃபிக் டிசைன் பண்ணேன். அந்த கிராஃபிக் டிசைன் பார்த்திங்கன்னா 2D அனிமேஷன் அண்ட் 3D அனிமேஷன் இதெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் எனக்கு வந்து ஒரு ஜாப், ஒரு ஆஃபீஸில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. ஸோ அங்கே வந்து கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு வந்து அங்கே அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்ப இன்னமும் எனக்கு வந்து அவ்வளோ இஷ்டம் இல்லை அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோடய இது வந்து சரி, டீச்சிங்கில் தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ திருப்பியும் நான் வந்து காலேஜில், குருநானக் காலேஜ் வேலைச்சேரியில், அங்கே விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டில் நான் லெக்சராக நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா கிராஃபிக் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஃபைன் ஆர்ட்ஸில் இத்தனை டிகிரி வச்சுருக்கீங்க, இத்தனை சொல்லி கொடுத்துருக்கீங்க, கிராஃபிக் மீடியா அது இதெல்லாம் இதெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக யாராவது ஒரு பர்சன் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி சொல்லுங்கள். இல்லை இன்ஸ்பிரேஷனாக ஏதாவது ஒரு நிகழ்வு இருந்தால் அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாங்க, என்னுடைய இன்ஸ்பிரேஷன் தான் என்னுடைய அம்மா தான். எங்கள் அம்மா வந்து பெருசாக ஓவியங்கள்லாம் எதுவும் நான் வரைஞ்சி பார்த்ததில்லை, கேன்வஸில் பேப்பரில் வரைஞ்சி கூட நான் பார்த்ததில்லை. பட் என்ன அப்படின்னா, ரொம்ப அழகாக கோலங்கள் வரைவாங்க. ரொம்ப அந்த வாசலில் வந்து ரொம்ப பெரிய அந்த நிலை, நம்ம ஊரில் அந்த வளைவு கோலம்னு சொல்லுவோம், அந்த ரங்கோலி அதெல்லாம் பவுடர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. மேபி அவங்களுடைய அந்த அதை பார்த்து பார்த்து தான் எனக்கு அதில் ஆர்வம் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய ஜீன் தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்குன்னு நானும் நினைக்கிறேன். ஆமாம் தீபா, நான் வந்து இந்த ஓவியம் ஆர்ட் ஸ்டுடியோவில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நீங்கள் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஆக்சுவலாக எங்கள் ஓவியம் ஆர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லா மீடியம்ஸும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த மீடியம் தான் இல்லை அப்படின்றதுலாம் இல்லை. ஸோ ஒரு 5 வயசு குழந்தையிலேருந்தே நாங்கள் வந்து கேன்வஸ் பெயிண்டிங் கொடுக்குறோம். அது அந்த குழந்தைக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி. அப்புறம் கேன்வஸ் பெயிண்டிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அக்ரிலிக், ஆயில் பெயிண்டிங். ஆயில் பெயிண்டிங் வந்து மோஸ்ட்லி அடல்ட்ஸ்க்கு, ஏன்னா அது ஆயில் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக தெரியாது. ஸோ அதனால் பெரியவங்களுக்கு ஆயில் பெயிண்டிங்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் கிளே ஆர்ட், கேன்வஸ்லேயே வந்து அவங்க கிளேயில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிளே மாடலிங் பண்ணுறாங்க, கிளாஸ் பெயிண்டிங், உட் காவிங் இந்த மாதிரி. அப்புறம் மெண்டாலா பெயிண்டிங், எல்லாமே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ப்ரொஃபஷ்னல் பெயிண்டிங்ஸ் தான் எல்லாமே. மதுபானி ஆர்ட், அப்புறம் ஈவன் மெகந்தி கூட நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், மெகந்தி சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் முகல் ஆர்ட், அப்புறம் ஸ்டோன் காவிங். ஸோ அந்த ஸ்டோன் காவிங் வந்து பாய்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அவங்க வந்து அதை நல்லா செதுக்கி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாய்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய இந்த வேஸ்டெல்லாம் வச்சு, வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு அவங்க ஒரு ஃபார்ம் பண்ணி, ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம், அப்ஸ்ட்ராக்ட் ஒர்க்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் எல்லா விதமான மீடியம்ஸும் கொடுக்குறோம், எல்லா மெட்டீரியல்ஸும் நாங்களே கொடுக்குறோம். தீக்ஷா, நான் 5 வருஷமாக ஓவியம் ஆர்ட்ஸில் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கொண்டேன். நான் பென்சில் ஸ்கெட்சிங், அதுக்கப்புறமா போஸ்டர் கலர், அந்த ட்ரிப்பிங் ஆர்ட் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பென்சில் ஸ்கெட்சிங்கும் ட்ரிப்பிங் ஆர்ட், பாயிண்டலிசமும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இது இந்த கோகோனட் ஷெல் வந்து இந்த ஆர்ட் ஒர்க்கை செஞ்சேன். இது வந்து ரொம்ப ஈஸியானது, ஆனால் ரொம்ப அழகானது. அதுக்கப்புறமா நான் வந்து கிளாஸ் பெயிண்டிங்கும் பண்ணேன். இது வந்து பேப்பரில் முதல்ல வரைஞ்சிட்டு இங்கே வந்து அவுட்லைன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் பெயிண்ட்டை வச்சு பெயிண்ட் பண்ணிட்டு பின்னாடி அந்த அலுமினியம் ஃபாயிலை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் மாதிரி வந்து அந்த டேப்பை பேஸ்ட் பண்ணேன். இந்த ஆர்ட் கிளாஸில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா,
டீச்சர் வந்து எங்களுக்கு வந்து பிடிச்ச ஆர்ட் ஒர்க்கை வந்து பண்ண விடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்போதும் என்கேஜ்டாக அவங்க வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா நிறைய ஜோக்ஸ் எல்லாம் பேசுவாங்க. My name is Sanya and I've been learning art at OVM Arts for 2 to 3 years. I took a break in between for a year when I moved to Tokyo and now I'm back. My favorite part about learning art at OVM is that you get to do so many different types of techniques and art, which really helps you explore, and it's really fun to learn new things. The teacher is also really nice because she's very supportive and she encourages you when you feel like it's getting too hard, and she never gets mad or frustrated. Some of the work I've done is this Mughal drawing, which is done using poster colors. It took a really long time because it's so detailed, but it looks really nice. The end. This is a black and white drawing. It's done using white color pencils on a black paper. And I have a basket painting, which is done using acrylic colors on a basket. I really enjoy learning art at OVM. சரி தீபா, எப்படி இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் பசங்களுக்கு உங்கள் கிளாஸில் டீச் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் முன்னாடி சாம்பிள்ஸ் பண்ணிடுவோம். நிறைய சாம்பிள்ஸ், இப்போ சப்போஸ் வந்து அவங்க ஒரு கேன்வஸ் பெயிண்டிங் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து ஒரு கிளே மாடலிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி நாங்கள் ஒரு 3-4 சாம்பிள்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதுலேருந்து குழந்தைங்க சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ கிளாஸ்க்கு ஆன் ஸ்பாட் வந்து செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நாங்கள் சாம்பிள் பண்ணி வச்சா அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஆனால் எனக்கு வந்து நிறைய சாம்பிள் பண்ணுறதுக்கு போதிய நேரம் எனக்கு கிடைக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மை சன் அண்ட் மை டாட்டர், ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ என் டாட்டர் வந்து பார்த்திங்கன்னா, என் கூடையே நான் பண்ணுறதெல்லாம் டெய்லி பார்க்குறனால அவளுக்கு வந்து அது நிறைய மீடியம்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே அவளுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒர்க்ஸ்லாம் நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க, சாம்பிள் ஒர்க்ஸ்லாம். ஓ அப்படியா? அப்போ உங்கள் டாட்டர் அண்ட் சன்னு கூப்பிட்டு அவங்க என்னென்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதையும் பார்த்துருவோமா? யா ஷூர். ஹாய், என் பேர் மேர்லின். நானும் நிறைய ஆர்ட் பண்ணுவேன். இது வந்து நான் பண்ண ஒரு ஆர்ட்டு. நான் வந்து இது வந்து பழைய பென்சில்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இதோட கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சன்ரைஸ். இது இதோட டோன்ஸ் வந்து லைட் டு டார்க் டோன்ஸ். அதனால வந்து எனக்கு இந்த ஆர்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு ஆர்ட்டும் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது பிரைட் கலர்ஸ். ஆனால் வந்து இந்த ஆர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது ஆன்டிக் ஷேட். இது ஒரு ஹாஃப் வந்து ஃபுல்லாக சர்க்கிள்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன், ஃபிஜிட் ஸ்பின்னு, அதுக்கப்புறமா வீல் அந்த மாதிரி. இன்னொரு ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாக லைன்ஸ் பழைய பென்சில்ஸ் வச்சு. ஸோ இதான் நான் பண்ண இருந்த ஆர்ட் ஒர்க்ஸ். ஹாய், ஐம் ஷேன் அண்ட் திஸ் இஸ் மை சீ ஹார்ஸ். திஸ் சீ ஹார்ஸ் வாஸ் மேட் யூஸிங் ஓல்ட் திங்ஸ். த ஓல்ட் திங்ஸ் எஸ் யூ கேன் சீ இஸ் கரெக்ஷன் டேப் அண்ட் சம் ஓல்ட் டாய்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. ஐ லவ் திஸ் ஆர்ட் ஒர்க் பிகாஸ் இட்ஸ் like recycling old things into a masterpiece. I love this work, and if in future I expect to make more works something like this. I can see that you have really made a masterpiece with all the recycling materials. Good job to you. Continue your good work. Sari Deepa, என்ன மாதிரி age group of people-க்குலாம் நீங்க வந்து இந்த classes எடுக்கறீங்க? இல்லை, ஆக்சுவலாக எங்கள் ஓவியம் ஆர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அபவ் 5 இயர்ஸ்லேருந்து எடுக்கிறோம். 5 இயர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் கூட வராங்க. ஸோ அவங்க வந்து வீக் டேஸில் மார்னிங்ஸில் வருவாங்க. ஸோ அவங்க வந்து டேஞ்சூர் ஆர்ட், கிளாஸ் பெயிண்டிங், மதுபானி பெயிண்டிங், கேரளா மியூரல், ஸோ இதெல்லாம் நிறைய கற்றுக்குறாங்க. நிறைய ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேசஸ் ஆஃப் பீப்புள்ஸ் கூட வராங்க. எஸ்பெஷலி சொல்லணும்னா ஸ்பெஷல் கிட்ஸ், அவங்க கூட வராங்க. அவங்க எப்படின்னா, பேரண்ட்ஸ் வரப்பையும் வந்து ரொம்ப ஒரு கவலையோடு தான் வந்து விடுவாங்க. ஏன்னா என் குழந்தை ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்றான் டீச்சர், அவன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் உட்கார வைக்கிறது கஷ்டமாக இருக்குது, இங்கெங்கே ஓடிக்கிட்டே இருக்கிறான், ஒரு ஃபோக்கஸ் இல்லை, ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை, அப்சர்வேஷன் இல்லை, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸில் தான் வராங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்கிற ஒரே இது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக குழந்தை வந்து நீங்கள் ஒரு 3 மந்த்ஸில் ஒரு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுப்பேன் நான். ஸோ அவங்க வந்து குழந்தை வரப்போ அந்த குழந்தை வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப நம்ம அட்டென்ஷன் ஃபுல்லாக தேவைப்படும்,
ஏன்னா அந்த குழந்தைங்க ஒரு இடத்துல உட்காராது, ஃபுல்லாக கலர்ஸை வந்து கீழே கொட்டிடுவாங்க, மற்ற குழந்தைங்களுடைய ஒர்க்கில் வந்து ஏதாவது ஸ்கிரிபிள் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போலாம் பொறுமையாக இருந்து அந்த குழந்தைய வந்து கையாளுறோம் நாங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பிடிச்சமானது மெயினாக அந்த க்ளே ஒர்க் தான் கொடுக்குறப்ப அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அவங்க அந்த பேரண்ட்ஸ் சொல்கிறத வந்து நம்மளால் சம்டைம்ஸ் நம்ப கூட முடியாது. ஏன்னா அந்த ஒரு ஒர்க் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கலரிங் ஒரு சர்க்கிள் கொடுத்து அது உள்ளே மட்டும் கலர் பண்ணணுன்னா அழகாக ஸ்க்ரிபிள் பண்ணி அவ்வளோ அற்புதமாக செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களாம் கண்டிப்பாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா நிறைய பேரண்ட்ஸு வந்து அவங்க அந்த மாற்றத்தை பார்த்துருக்காங்க, நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது ஆர்ட் வந்து ஒரு தெரப்பியாக கூட கண்டிப்பாக இருக்குது இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆர்ட் ஒரு தெரப்பி தான், ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஈவன் பெரியவங்களுக்கு கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு நிறைய அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அவங்களாம் சொல்லுவாங்க, நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து அந்த ஒரு 2.5 hours அப்படி வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறப்ப அந்த டைம் போகிறதே தெரியாது. ஸோ ஒரு மியூசிக் போட்டு அப்படி தான் நாங்கள் கிளாஸை நாங்கள் இது பண்ணுறோம். ஒரு பேக்ரவுண்டு ஒரு மைல்ட் மியூசிக் அந்த மாதிரிலாம் போட்டு அவங்க ஒர்க் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய இது மாதிரி வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக சூப்பர். இது வந்து ஆர்ட்டுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர்ன்றது கூட தீபா அழகாக சொல்லியிருக்காங்க. Hi everybody, my name is Nisha Sen and I've been coming to this art class, OVM art classes for the last 1.5 years now. I actually got excited about the class because my daughter has been coming here for the last 2 years and clearly there was a lot of variety in the art techniques that were being taught. And this is quite exciting, brings about the creativity even of an adult, you know, not just of a child. So, today, let me just give you a view of what I'm doing. I'm actually doing something very interesting, which is essentially taking all waste material and creating art out of it, right? So, if you look at the board over here, it's essentially a wooden board where I'm looking to do a giraffe because it's a nice long board, so very nice to get a giraffe on it. And if you'd like to get a preview of what the finished product looks like, this is it. This is a work done by my daughter. Okay, so it's all made with finished products and then painted. Yeah, so it looks very pretty. Yeah, this is some of the other, just to give you a sense of why I wanted to join this class. Here are just a few samples of the different types of artwork that we do. So this one, for example, is just, made with dots, the entire concept. These are, some artworks done by my daughter as well. So this is, just abstract with paint on canvas. Yeah, and this is the other piece of work I talked about. And then this is a very interesting one. So we do a lot of work on glass as well. So here's a very pretty piece of work which we did. There's something that we also do with just pencil, like sketching and shading, etc. So if you have a look at this one, for example, this is all done with pen, but with dots. Yeah, so it's quite exciting. This is a piece of work which my daughter will explain a little bit more about because she's doing a piece of work today. But this one behind, this is actually clay on canvas. Okay, so this is an African scene. So again, this was really super fun to do. என் பேர் சர்வேஷ். நான் இங்கே வந்து 4 வருஷமாக கற்றுக்கிட்டுருக்கேன். ஆனால் போன வருஷம் மட்டும் பிஎஸ்எல்னால 1 வருஷம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இங்கே வந்து நிறைய ஆர்ட்ஸ் இது வரைக்கும் கற்றுருக்கேன். ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து ஸ்கெட்சிங், அதுக்கப்புறமா பென் அண்ட் இங்கும். டீச்சர்கிட்ட எனக்கு பிடிச்சதுன்னா என்னென்னா, எப்போவுமே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் என்கேஜிங்காக அவங்களோட ஆர்ட் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது நான் இங்கே பண்ண ஒரு ஆர்ட் தான். இது வந்து பென்னை வச்சு பேப்பரில் வரைஞ்சது. அதுக்கப்புறமா இதுவும் இன்னொன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டிக்கர் ஃபயரில் வச்சு நேச்சுரலாக வரைகிறது. Hi, my name is Anushka. And today I'm doing clay on canvas. I'm just doing a peacock, so I'm just gonna shape the clay into the shape on the outline. I think this
the art class is really fun and I really enjoy it because you get to express yourself and it's get to make lots of different types of artworks and it's really fun. இப்போ வந்து வேர்ல்டு வந்து ரொம்ப டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துச்சு. இந்த மாதிரி டிஜிட்டலைஸ் ஆன இந்த உலகத்தில் வந்து எப்படி வந்து இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ்க்கெலாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து மல்டிமீடியா பண்ணியிருக்கேன். ஸோ 2D அனிமேஷன், 3D அனிமேஷன், கிராஃபிக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து நம்ம சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஒரு மவுஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணி பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதுவும் நிறைய க்ரியேட்டிவ் பண்ணி பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் இந்த மேனுவலாக பண்ணுற அந்த ஒரு திருப்தி வந்து ஒரு டிஜிட்டல் இதில் கிடைக்காது, டிஜிட்டல் ஆர்ட்லலாம். ஸோ நம்ம ஒரு க்ளே ஒர்க் பண்ணுறோன்னா அதை ஃபீல் பண்ணி, டச் பண்ணி, உணர்ந்து அதை வந்து நம்ம மேக் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெயிண்டிங் பண்ணால் கூட அந்த பெயிண்ட் எடுத்து அந்த வச்சு அதுக்கும் டிஜிட்டல் ஆர்ட்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. ஸோ இதில் இருக்க அந்த மன சந்தோஷம் வந்து எனக்கு அந்தளவுக்கு டிஜிட்டல் ஆர்ட்டில் இருக்கிற மாதிரி தோணலை. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க தீபா. மேலும் நீங்கள் இந்த உங்களுடைய ஆர்ட் ஒர்க்ஸ் மூலமாக இன்னும் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணுங்கிறது எங்களுடைய கோவின் பயணம் சார்பாக எங்களுடைய ஆசை மற்றும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்பா, இன்றைக்கி என்னோடய நாள் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. ஏதாவது ஒரு கலையை நம்ம செய்யும் போதோ இல்லை கலை சார்ந்த ஒருத்தவங்களை சந்திக்கும் போதோ நம்ம மனசு ரொம்ப லைட் ஆகிறது நான் ஃபீல் பண்ணேன், நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.